ஜெயபிரகாஷ் காந்தி, கரியர் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். மடிய ஸ்டூடெண்ட்ஸ், 10 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. நேற்றோட இன்னைக்கு 11th day கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு. இந்த லாஸ்ட் 10 days ஆஃப் கவுன்சிலிங்குடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. இந்த லாஸ்ட் 10 days ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,890 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. 3,427 சீட்ஸ் காட் அலாட்டட். அதில் இந்த 3,427 சீட்ஸில் வந்து 3,279 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கும் 148 சீட்ஸ் வந்து பிபிஎஸ்க்கும் அலாட் ஆயிருக்கு. 1,463 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எய்தர் ஆப்சன்ட், ஸ்கிப்ட் அண்ட் வெயிட் லிஸ்டர். மோஸ்ட் ஆஃப் தம் காட் வெயிட் லிஸ்டர். ஸோ வெரி கிளியர் பிக்சர் ஷோஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி கீன் டு ஜாயின் எம்பிபிஎஸ். தி ப்ரிஃபரன்ஸ் ஃபார் பிபிஎஸ் இஸ் கம்மிங் டவுன் இயர் பை இயர். இந்த வருஷம் வந்து இந்த 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ளூடிங் செமி கவர்மெண்ட் நம்ம பார்க்கும்போது, கட் ஆஃப் பார்க்கும்போது, இந்த வருஷம் ஓசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 602 மார்க்ஸ். அதாவது ஓசிக்கு கட் ஆஃப் 602 மார்க்ஸ். கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் வந்து 82 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 கம்பேர் பண்ணும்போது 176 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓசிக்கு. ஸோ ஓசிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் அட் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 602. பிசிக்கு வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் கட் ஆஃப் வந்து 563 மார்க்ஸ். போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 93 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 கம்பேர் பண்ணும்போது 194 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் பிசிக்கு கட் ஆஃப் வந்து அட் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ரவுண்ட் 563. பிசி முஸ்லீமுக்கு வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 531. கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 73 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 கம்பேர் பண்ணும்போது 188 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பிசி முஸ்லீமுக்கு கட் ஆஃப் வந்து 531. எம்பிசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் வந்து 529 மார்க்ஸ். கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 94 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 கம்பேர் பண்ணும்போது 206 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் எம்பிசிக்கு கட் ஆஃப் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து 529. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு சப்ஸ்கிரிண்ட் போகிறோம், இப்போ வர நல்லா கண்டிப்பாக முடியும். பட் இந்த அப் டு 10 டேஸில் பார்க்கும்போது, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஜாஸ்தி கட் ஆஃப் இதில் எந்த கேட்டகரியில் ஆயிருக்குன்னா எம்பிசிக்கு ஆயிருக்கு 94 மார்க்ஸ். அடுத்தது பிசிக்கு 93, ஓசிக்கு வந்து 82 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிசி முஸ்லீமுக்கு 73 மார்க்ஸ். கவர்மெண்ட் அலாட்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசியுடைய கட் ஆஃப் வந்து 551 மார்க்ஸ். அப்போது வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 96 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசியில் வந்து போன இந்த வருஷம் கட் ஆஃப் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பிசி கட் ஆஃப் வந்து 534. போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 99 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசி முஸ்லீமுக்கு வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 511. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 93 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எந்த கேட்டகரியில் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் ஜாஸ்தியாயிருக்குன்னா பிசி கம்யூனிட்டி. பிசிக்கு 99 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓசிக்கு 96, பிசி முஸ்லீமுக்கு 93 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்பிசிக்கு இன்னைக்கு முடியும், அப்போ தான் வில் நோ எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜுடைய கட் ஆஃபுக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுடைய கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. இட்ஸ் பிகமிங் நேரோயிங் டவுன். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அலாட் மார்க்குக்கும், அதாவது அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மார்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 65 மார்க்ஸ் வந்து போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் 51 மார்க்ஸ் தான். ஸோ தெர் இஸ் 51 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் ஃபார் ஓசி கேட்டகரி. இதே பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிஃப்ரென்ஸ் வந்து 29 மார்க்ஸ். அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 29 மார்க்ஸ் ஃபார் பிசி. இதே போன வருஷம் 35 மார்க்ஸ் இருந்தது, இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு 29 மார்க்ஸ். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார் பிசி முஸ்லீம், இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுடைய பிசி முஸ்லீம் மார்க்குக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் பிசி முஸ்லீம் மார்க் பண்ணதுனால டிஃப்ரென்ஸ் வந்து வாஸ் ஒன்லி 20 மார்க்ஸ். போன வருஷம் இட் வாஸ் 40 மார்க்ஸ். ஸோ வந்து 40 மார்க்ஸ்லேருந்து 20. ஸோ இதில் வந்து நல்ல வெரி கிளியர் பிக்சர். இந்த வருஷம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் இஸ் நேரோயிங் டவுன். வெரி கிளியர்லி ஷோஸ் தட் ரிப்பீட்டர்ஸ் ஆர் மோர் கீன் டு ஜாயின் இன் ஸ்பைட் ஆஃப் இட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஃபார் எம்பிபிஎஸ். அதே வந்து பிடிஎஸ் உடைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து மோகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் இந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 1136 சீட்ஸில் வெறும் 148 சீட்ஸ் தான் பிடிஎஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. அந்த 148 பிடிஎஸ் சீட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஸ் வந்து 85, செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸில் வெறும் 63 சீட்ஸ் ஒன்லி ஃபில்ட் அப். ஸோ வந்து இது வந்து அகெயின் தி நீட் ஃபார் பிடிஎஸ் இஸ் டெஃபினெட்லி வந்து கம்மிங் டவுன், அதாவது டிசைட் டு ஜாயின் பிடிஎஸ் இஸ் கம்மிங் டவுன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாலேருந்து 132 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 28 வந்து பிடிஎஸ் சீட்ஸு. இப்போது வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். வி ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வி ஹவ் ரிக்வஸ்டட், வி ஹவ் சென்ட் அ இமெயில் ஆல்சோ கன்சர்ன். அதாவது 132 சீட்ஸுமே வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வரணும், எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு போகாமல். ஸோ இட் வில் டெஃபினெட்லி பெனிஃபிட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் வித் த பார்டர் லைன். அதே மாதிரி பிடிஎஸ் உடைய சீட்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரல் கவுன்சிலிங் தான் கொடுக்கணும், ஆல் இண்டியா கோட்டா வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட். வி ஆர் எவ்ரி டே வி ஆர் வந்து ட்விட்டிங், வி ஆர் டேக்கிங் இட் டு த ஹையர் அத்தாரிட்டிஸ் நோட்டீஸ். ஹோப் கவர்மெண்ட் வில் டூ த பெஸ்ட் ஃபார் டு ஹெல்ப் த பார்டர் லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் அஃபெக்டட் டியூ டு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா அலாட்மெண்ட். ஸோ எனிவே வீல் ப்ரே ஃபார் இட், மோர் சீட் ஷுட் கெட் அலாட்டட். ஸோ மோர் பார்டர் லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கெட் எம்பிபிஎஸ் சீட். இதுதான் எங்களுடைய ப்ரேயர்ஸும். Anyway, we'll come back with more information analysis as the medical counseling goes for the next round. Wish you all the very best. Thank you very much.